என்னாச்சுன்னு தெரிலங்க, பஸ் எல்லாம் உள்ளே வந்தனால பெரிய டிராஃபிக் ஆகிடுச்சா? ஸோ ஒரு சின்ன கன்ஃபியூஸுங்க, ஆக்சுவலி ரைட்டில் போனோமா லெஃப்டில் போனோமான்ற ஒரு கன்ஃபியூஸு. கொடூரமாக இருக்குது கடவுளே, இந்த பெண்டு இறங்குறத பாருங்களேன். ஓ ஷிட், ஓ வண்டி மாட்டிக்கிச்சு. மிஸ் ஆச்சுன்னா வழிக்கிட்டு நேராக உள்ளே போக வேண்டிதான். எஸ் தேங்க்ஸ் அண்ணா, அவருக்கு ஒரு தம்ஸ்அப் கொடுத்துருவோம். அவர் நம்மளுக்கு வழி விட்டு நிறுத்திட்டாரு. வணக்கம்ண்ணா, உங்கள் நட்ராஜ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சேஃபாக நல்லபடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி சூப்பரான, அதாவது போன வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ஸு எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே நம்ம இங்கேருந்து இப்போ சென்னை கிளம்ப போகிறோம். ஸோ ஜாக்கெட்ஸ் பாருங்கள், ஜாக்கெட்டு பேக் பேக் எல்லாத்தையும் போட்டாச்சு. ஏன்னா நம்ம வந்து ஐடியோ டைப் வந்து நிமிந்து ஓட்டலாம் பைக், நம்ம ஐபுசான்றதுனால கொஞ்சம் குனிஞ்சு ஓட்ட டைப், அதனால் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி தான் வைக்கிறோம். ஸோ அதனால் அதை பேக் பேக்காக போட்டுக்கிட்டேன். பட் இந்த பேக் வந்து டுவல் பேக்ன்ற டுவல் ஆப்ஷன்றதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எல்லாத்தையும் முடிச்சாச்சுங்க. அங்கே பாருங்க, நம்ம ஹெல்மெட்டில் வந்து கோப்ரோலாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். எக்ஸ்ட்ரா ரெண்டு பேட்டரிக்கும் சார்ஜ் போட்டு வச்சாச்சு. ஸோ இங்கேருந்து இப்போ அப்படியே கிளம்ப வேண்டியதான். டைம் பார்த்திங்கன்னா மத்தியானம் கரெக்டாக ஒரு ரெண்டு மணி ஆக போகுது. ஸோ இப்போ இங்கேருந்து மேலேருந்து கீழே இறங்க போகிறோம். இப்போ இறங்கும் போது பார்த்திங்கன்னா அந்த 72 ஹேர்பின், அந்த 70 ஹேர்பின் பெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இறங்கலை. ஸோ வேறு ரூட்டில் இறங்கணும். நீங்கள் ஏதோ ஒரு ஏதோ ஃபங்க்ஷன் போயிட்டுருங்க, அதனால் அந்த ஏரியா ஃபுல்லாக பிளாக்காக இருக்குது. நாங்கள் அடுத்த ஏரியாவில் இறங்க போகிறோம். ஸோ ஆகாய கங்கை ஃபால்ஸ் வந்து பார்க்கலாம்னு நினச்சிட்டு இருந்தோம், பட் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ பார்க்க முடியல. நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்தோம்னா கண்டிப்பாக பார்ப்போம், சரிங்களா? ஸோ நான் இப்போ இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடலாம். மீதியெல்லாம் நம்ம மோட்டோ வ்ளாகில் ஒன்றுனா நம்ம பேசுவோம். ஓகே, ஸோ சேனலுக்கு யாரும் புதுசாக வந்து நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கு தட்டுக்கோங்க. அப்போ நம்ம போடுற வீடியோ எல்லாமே அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். எப்போ போய் சென்னைக்கு சேர போகிறோம் தெரியல, இங்கேருந்து கிளம்புறோம். சரி பார்த்துடலாங்க, சரிங்களா? ஸோ உங்கள் வீடியோக்கில் போகலாம், மோட்டோ வ்ளாகில் பார்க்கலாம். எல்லா வண்டியும் ரெடியாக இருக்குங்க. அப்படி கிளம்ப போகிறோம். எல்லா வண்டியும் எல்லாத்துக்கும் செயின்லி அடிச்சுட்டு இருந்தாங்க. நம்ம வண்டி செயின்லி அடித்தாச்சு, அந்த வண்டியும் அடித்தாச்சு. ஸோ அங்கே இருக்க பாருங்கள், அங்கே இருக்கிற அந்த பூசா ஜெடக் 6R. ஸோ அதுக்கப்புறம் இந்த பூசா இதுக்கு எல்லாத்துக்கும் அடித்தாச்சு. ஸோ இப்போ இங்கேருந்து அப்படி நம்ம கிளம்ப ஸ்டார்ட் பண்ணலாம். அங்கே ஒரு 3, 2, 5 மொத்தம் 7 வண்டிங்க. எஸ் நம்ம கால்க்கு நிறுத்திக்கிட்டு அப்படியே பறக்க போகிறோம். எஸ் எல்லாமே தயாராகிட்டாங்க, வாங்க அப்படியே போக ஆரம்பிக்கலாம். எஸ், எல்லாருமே ஹெல்மெட் போட்டு தயாராகிட்ட நிலமையில் இருக்காங்க. இந்த தடவை மிஸ் ஆகக்கூடாது. ஸோ வேறு ரூட்டில் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம பிரதர் அங்கே கிளம்பிட்டுருக்காரு, இன்னொரு ஃப்ரெண்ட் அதை கிளம்பிட்டுருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா இவர் ரெடி ஆகிடுச்சு, மீதி வண்டி ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ நம்ம டாட்ஸ் லைஃப் ஐயாவும் கிளம்பிக்கிட்டு இருக்காரு. எஸ் அப்படி இங்கேருந்து போக ஆரம்பிச்சிரும். கரெக்டாக மேக்ஸிமம் இங்கேருந்து ஒரு 5 மினிட்ஸ் எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணுருவோம். ஐ திங்க் இந்த தடவை எந்த ரூட்டில் போக போகிறாங்கன்னு தெரில. சரி பார்க்க ஆரம்பிக்கலங்க. மோட்டர் வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணும்போது வ்ளாக் கண்டி பண்ணுறேன். எஸ் ஆல்மோஸ்ட் எல்லாம் வண்டியெல்லாம் முடிச்சுட்டு ஃபோட்டோஸ் பிஸியாக போயிட்டுருக்கு. ஸோ தம்பி பாருங்கள், அந்த ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டுக்கிறதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் பண்ணிகிட்ருக்காரு, என்னென்ன ஆங்கிள் எடுக்கிறாரு. எஸ் 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 ஒரு வழியாக ஜாலியாக முடிச்சாச்சு. நிஜமாக இந்த ஸ்டே வந்து ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதை மிஸ் பண்ண முடியாத ஒரு ஃபீல் அது, நிஜமாக வேறு லெவலுங்க. ஸோ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இடத்துல கிளம்ப போகிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஜெடக் 6R இருக்குது பார்த்தீங்களா. ஸோ கவாசக்கு ஜெடக் 6R நிஞ்சா வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அவர் வந்து தஞ்சாவூர் போக போகிறாரு. ஸோ இங்கே கொல்லி ஹில்ஸ்லேருந்து தஞ்சாவூருக்கு வந்து அவர் அப்படியே பிளான் பண்ணிட்டு போக போகிறாரு. ஸோ சேம் வந்து பார்த்திங்கன்னா கொல்லி ஹில்ஸில் வேறு ரூட்டு வழியாக நம்ம எல்லாமே இறங்க போகிறோம். லாஸ்ட் டைம் வந்து மேலே ஏறும்போது வண்டி சரணாக ப்ராப்ளம் பண்ணி எனக்கு ரியர் பிரேக் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அது என்ன ரீசனுக்காக தெரியல, பட் இந்த இதில் அது ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக இப்போ ஆரம்பிச்சிடலாம். ஓகே, எல்லாரையும் முன்னாடி விட்டுறலாம், நம்ம லாஸ்ட்டாக போகலாம்.
சுமேஷ் போகிறாரு. அண்ட் பாருங்க, ட்ரையம்ப் நம்மளுக்கு முன்னாடி போயிட்டு இருக்கு. எஸ், இந்த ஏரியாவில் இறங்கிறது வந்து நான் நேற்று ஏறும்போது எனக்கு கோப்ரோ ஆஃப் ஆயிடுச்சுங்க, அதனால் என்னால் இதை எடுக்க முடியாமல் போயிடுச்சு. இது இறங்குறதோட இது காட்டுற பாருங்களா எப்படி இறங்குதுன்ட்டு தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ரொம்ப ஸ்லாண்டிங்காக வண்டி இறங்கும். ஸோ பெரிய கொடுமையாக இருக்கும் இந்த இடத்துல இறங்குறது. அதில் வேறு ரெண்டாவது, இது வரைக்கும் தான் ரோடு இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஆஃப் ரோடு வரும். வருங்க, இது ஆஃப் ரோடு வரப்போகுது. ஆஃப் ரோடு வந்துருச்சுங்க, நீங்கள் பாருங்கள் எவ்வளோ கொடுமையாக இருக்குன்ட்டு. இதில் தான் இறங்கணும், அப்படி பெருசாக ஒரு மாதிரி விட்டனா இறங்கும். பயங்கர தலைவலி இதில் இறங்குறது. ஓ மை காட், அப்பா இறங்கியாச்சு. இதில் இப்போ இங்கே ஒரு கொடுமையான ஒரு டேர்னிங் இருக்குது, இந்த டேர்னிங் தான். இது அதை விட ரொம்ப மோசமாக இருக்க டேர்னிங் இது. ஏன்னா ரோடு சரி நல்லா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம இறங்குறதுல ஒன்றும் பெருசாக தெரியாது. ரோடு சரியில்லாதனால நம்ம இறங்குறது வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஏன்னா பாருங்கள் ஃபுல்லாக ஜல்லியாக இருக்குது, அதனால் ஸ்லிப்பரி ஆகும். அது ஒன்று. ரெண்டாவது வந்து ரொம்ப டவுனாக இறங்குறது. கொஞ்சம் ஓரளவுக்கு மேடாக இருந்து இறங்கினா கூட பரவாயில்ல, ரொம்ப டவுனாக இருந்து இறங்குறது, அதனால் அது ரொம்ப ரொம்ப பெரிய தலைவலி பிடிச்ச கஷ்டம். அப்பா ஒரு வழியாக அதுலேருந்து இறங்கியாச்சுங்க. எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே போக போகிறோம், எந்த ரூட்டுன்னு தெரில. ஸோ நேற்று பசங்களை வந்து நடுவில் வந்து மிஸ் பண்ணிட்டேன், அந்த மாதிரி இன்றைக்கி ஆகிடக்கூடாது. எஸ், இதுதாங்க இந்த ரெசார்ட்டோட அவுட் சைட் என்ட்ரி. இது தான் அவுட் சைடு, இது தான். என்னாச்சு நிற்கிறாங்க? எந்த பக்கம் தெரியல, ரூட்டு கன்ஃபியூஸா இல்லை வேற என்ன ப்ராப்ளம் தெரியல. ஓகே, ஓ இது மேலதான் ஏறணுமா? ஓ இது மேலே தான் போதுங்க. கரெக்டாக நம்ம அங்கே இதுக்கு போனோம்ல, நம்ம ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போனோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த போன அதே ரூட்டு தான் போகிறோம். ஸோ போகும்போது என்னால் மோட்டோ விலாக் எடுக்க முடியல. ஸோ இதுதாங்க அது நம்ம ஃபால்ஸ் போகிற ரூட்டு. ஐ திங்க் அது நம்ம ஃபால்ஸ் தான் நினைக்கிறேன். ஓகே ரைட், நம்ம அருவி. ஆ நம்ம அருவி, தமிழில் சொன்னதாக அது நல்லாயிருக்கு. நம்ம அருவி போகிற ரூட்டு தான். ஸோ அந்த ரூட்டில் தான் இப்போ போகிறோம். இதுவும் பாருங்களேன் டவுன் எப்படி இறங்குது பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு அப்படி எப்படி இறங்குது பாருங்கள். ஸோ நிஜமாக ஒரு அட்டகாசமான ஒரு ஒரு ரோடு இந்த ஏரியாவில். உங்களுக்கு பெரிய இது என்ன தெரியுமா, ஃபுல்லாக பாருங்களேன் பட்டர்ஃப்ளைஸ் பயங்கரம் பறக்கும், நிறைய பட்டர்ஃப்ளைஸ் இருக்கும். இப்படி ஒரு அமைதியான ரூட்டில் சூப்பர் பைக்கோட அணிவகுப்புங்களை பாருங்கள் எந்த அளவுக்கு அட்டகாசமாக இருக்குன்ட்டு. ஸோ நிஜமாக வேறு லெவல் ஃபீலு. நடுவில் போகலாம் தாங்க எனக்கும் ஆசை, இல்லை ஃப்ரண்ட்டில் போகலாம் இல்லை நடுவில் போகலான்ட்டு. ஆனால் என்ன ஒரு மேட்டர்னால், நம்ம வண்டியில் வந்து நேற்று அந்த ஒரு சின்ன பிரச்சனையானதுனால அது என்ன என்று சரி பண்ணணும். ஏன்னா அதனால் வந்து நம்ம ஒருத்தரால் பின்னாடி இருக்கவங்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது. அதனால் என்ன பண்ணால், நான் பின்னாடி நான் வரேன், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டேன். மார்னிங்கில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பட்டர்ஃப்ளைஸ் பறந்துட்டு இருந்தது, இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. இங்கே பாருங்கள் ரோடு, எதிர்க்க யார் வந்தாலும் தெரியாது அந்த அளவுக்கு பெரிய கர்வ். அடேங்கப்பா, வண்டி மட்டும் நின்றக்கூடாதுங்க. ஏன்னா வண்டி நின்றுச்சுன்னு வச்சிங்களேன், ஸோ ஏற்றுறது பெரிய தலைவலி ஆகிடும், அதனால் நிற்காத அளவுக்கு போயிடணும்.
இங்கே ஏதோ பெரிய டிராஃபிக்கு. ஓ காட், என்ன இது? என்னாச்சுன்னு தெரிலுங்க. பஸ் எல்லாம் உள்ளே வந்தனால பெரிய டிராஃபிக் ஆகிடுச்சா? இவ்வளோ எல்லாம் ஃபால்ஸ்க்கு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் வழியை விட்டால் முன்னாடி போயிடலாம். ஓ, எதிர்க்க ஒரு கார் வேறு வருது. சூப்பர். இங்கே பாருங்கள் வழி எவ்வளோ கன்ஜஸ்டடாக இருக்குன்ட்டு. எஸ் தேங்க்ஸ் அண்ணா, அவருக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருவோம். அவர் நம்மளுக்கு வழி விட்டு நிறுத்திட்டார். ஸோ வழி விட்டு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. ஏன்னா அவர் ஸ்லோவாக வருவார், நம்மளை போடுறதுக்காக வழி கொடுத்துட்டாருங்க. அவருக்கு ஒரு நன்றி சொல்லணும். சொல்லியாச்சு சார், அப்படியே போக ஆரம்பிச்சிடலாம். ஒரு நம்மளோட 7 பைக்கில், ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 5 பைக்ஸ் முன்னாடி போயிடுச்சு. ஸோ இப்போ போகிறது நானும் சுமேஷ் ப்ரோவும் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கோம். ஆ, இந்த டவுனை பாருங்கள் எப்படி இறங்குதுன்ட்டு. இதுதான் நான் சொன்னது, பயங்கரமான தலைவலின்ட்டு. இந்த ஏரியா சொன்ன பார்த்தீங்களா, ஃபுல்லாக இந்த பலாப்பழம் விற்கிறது வந்து ரொம்ப அதிகம் இந்த ஏரியாவில். ஸோ பெட்ரோல் வந்து கரெக்டாக ஒரு ஹாஃப் டேங்க் ஆகிடுச்சுங்க. ஸோ கரெக்டாக பெட்ரோல் வேறு போட்டாகணும். அப்புறங்களா ரெண்டு பேரும் ஹெல்மெட் போடலை, பட் கேமரா எடுத்துகிட்டு போகிறாங்க ரெண்டு பேரும். இவ்வளோ வீடியோஸ் கவர் பண்ணிட்டே போகிறாங்க. வீடியோஸ் கவர் பண்ணுறதுன்றது சந்தோஷம்தான், ஆனால் அவங்க ரெண்டு பேரும் ஹெல்மெட் போடாமல் போகிறாங்கன்றது தான் கவலை. எஸ் ஊருக்குள்ளேயே போகுதுங்க, எங்கே போயிட்டு கட் பண்ண போகிறோன்னு தெரியல. என்னாச்சு ப்ரோ, எந்த பக்கம் போனாங்க தெரியலையா? யாராவதுக்கு யாராவது சவுண்டுக்கு யாராவது கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. கன்ஃபியூஸ் ஆகி போச்சு. இது இதுதான் அந்த கைடன்ஸ் இல்லை பார்த்தீங்களா? ஸோ ஒரு சின்ன கன்ஃபியூஸுங்க. ஆக்சுவலி ரைட்டில் போனோமா லெஃப்டில் போனோமான்ற ஒரு கன்ஃபியூஸு. யாராவது கேட்கலாம். அண்ணா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பைக் எந்த பக்கம் நான் போனாங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நிறைய பைக் வந்தாங்களா? இல்லை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நிறைய பைக் வந்தாங்களா? இல்லை அவங்க இந்த பக்கம் தான் வந்திருப்பாங்க. அப்படிங்களா? அண்ணா பைக் எந்த பக்கம் போனாங்க? எல்லாரும் இப்படிதான் போனாங்களா? இப்படிதான் போனாங்களா? ஸோ அந்த அண்ணா நோட் பண்ணியிருக்காரு போல இருக்குங்க. அவர் சொன்னார் எல்லாரும் பைக்கு இந்த பக்கம் தான் போயிருக்காங்களாம். ஸோ எல்லோரும் இந்த பக்கம் தான் போயிருக்கேன்னு அந்த அண்ணா சொல்லியிருந்தாரு. சரி, நம்ம அப்படியே போக ஆரம்பிச்சிடலாம். ரைட், வாங்க.
ஹேர்பின் பெண்ட். ஸோ நம்ம வந்து வேறு ரூட்டில் இறங்குறது தான் போயிட்டுருக்கோம். நல்ல நேரம் தனியாக இல்லாமல் நம்ம கூட சுமேஷ் ப்ரோ இருக்கார். தனியாக இருந்தனா வெறுப்பாயிட்டுருக்கோம். இதில் பெரிய ஒரு கொடுமைன தெரியாங்க. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் வந்து இன்கேஸ் நம்மளை விட்டு போயிட்டால் கூட ஒரு கால் பண்ணி கூட கேட்க முடியாது. என்னென்னா இந்த பக்கம் இங்கே வந்து நெட்ஒர்க்கே கிடையாது. ஸோ சுத்தமாக காலும் போகாது. அண்ட் நெட்டு இருந்து ரூட் மேப் பார்த்துட்டாவது போகலாம் அப்படின்னு பார்த்தா கூட ரூட் மேப்புக்கும் வாய்ப்பு கிடையாது, ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் எந்த ஆப்ஷன்ஸும் கிடையாது இந்த ஏரியாவில். ஆனால் நிஜமாக சொல்லப்போனால் ஒரு ரீல்ஸ் ஒன்று நான் பார்த்துருக்கேன், அதாவது 5G நெட்ஒர்க் ஃபுல்லி டிராஃபிக் சொல்லிட்டு போட்டு ஒரு பயங்கரமாக இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. 2G நெட்ஒர்க் போட்டு இந்த லொக்கேஷனை மாதிரி ஒரு அமைதியான லொக்கேஷனை காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மெத்தட்ன்றது கரெக்டு தாங்க. ஏன்னா இந்த மாதிரி இயற்கை எழிலோடு அழகாக இருக்கிற இடத்துல வந்து நம்ம நெட்ஒர்க்கை எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா அதை ரசிக்கிறதுக்காக தான் இங்கே வரும். அதனால் நெட்ஒர்க் எதிர்பார்க்கறதுன்றது தப்பு. ஸோ ஆனால் பார்த்திங்கன்னா சில எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நெட் இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன் ஆகிடும். இங்கே இருக்கவங்களாம் யாருமே ஹெல்மெட்டே போடுறது இல்லைங்க. எஸ் ஆல்மோஸ்ட் வந்து நம்ம வந்து கொஞ்ச தூரம் வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து பசங்களை யாரையாவது ஒருத்தரை காண்டாக்ட் பண்ணணும். யாரை காண்டாக்ட் பண்ணுறது என்ன ஏதுன்றது தெரியவில்லை. பசங்க யாராவது நின்று ஏதாவது கம்பெனி கொடுத்துட்டு இது போகிற வழி இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நின்று கூப்பிட்டு போனால் பரவாயில்லங்க. ஸோ அவங்க பாட்டுக்கு அடிச்சுட்டு போயிட்டேன்ட்டாங்களா. ஸோ அதனால் பிடிக்கிறது கஷ்டமாயிடுச்சு. இப்போது இது தெரியாமல் ரூட்டை கன்ஃபியூஸ் பண்ணுறதே பெரிய தலைவலியாக இருக்குது. யார்கிட்ட ஒருத்தர்கிட்ட கேட்டு கேட்டு தான் போகிற மாதிரி இருக்குது. தம்பி பைக்கில் இப்படி தான் போனாங்களா? 4-5 பைக் இப்படி தான் போனாங்களா? ஓகே. ஸோ மேப்பை நம்புற நெட்ஒர்க்கை நம்புறதுக்கு இந்த கேப்பில் நம்ம வந்து இந்த மாதிரி அழகாக உட்காந்துருக்க யாராவது ஒருத்தரை கேட்கும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எஸ் வாங்க போக ஆரம்பிக்கலாம். ஓகே, இந்த ஹேர்பின் பெண்ட் கொஞ்சம் வளைஞ்சு வளைஞ்சு போயிட்டுருக்கோம். எக்ஸாக்டாக இன்னும் எவ்வளோ தூரத்துலன்னு தெரியல. யாரையோ ஒருத்தரை கண்ணில் மாட்டினானா கரெக்டாக இருக்கும். இது வரைக்கும் யாரும் நம்ம நண்பர்கள் வந்து கண்ணில் மாட்டலை. எஸ் இப்படி ஒரு அழகான பிளேஸ்லேருந்து திரும்பியும் சென்னைக்கு போகிறேன்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் வரும்போது ஒரு 2-3 பிளான் பண்ணிட்டு வந்தால் பரவாயில்ல. ஸோ ஒரே நாள், நேற்று வந்தோம் இன்றைக்கி ரிட்டர்ன் அப்படின்ற மாதிரி இருக்குது. நிஜமாக சொல்லப்போனால் பாடி பெயின் கூட கொஞ்சம் கிளியர் ஆகலைங்க. ஸோ அந்த நீர்வீழ்ச்சியில் குளித்தோம் பார்த்தீங்களா, அது குளித்ததுனால நிஜமாக சொல்லப்போனால் நல்ல ஒரு பெயின் ரிலீஃபு. பரவாயில்ல, அந்த ஒரு நிம்மதியில் வண்டி ஓட்டிட்டு அப்படியே போகலாம் அப்படின்ற ஒரு சந்தோஷம். ஸோ அப்படியே கிளம்புறோம். சுமேஷ் ப்ரோ செம்ம கடுப்பில் இருக்கிறாரு. ஏன்னா பசங்க ஒருத்தங்க கூட நின்று என்ன ஏதுன்னு கூப்பிட்டு போன்றதுக்கு ஒரு விஷயங்கள் கூட செய்யலை. ஏன்னா எதுவுமே தெரியாமல் பிளாங்காக போக முடியாது இல்லைங்க, அது ரொம்ப கஷ்டம். இந்த ஏரியா பாருங்களேன் செம்ம சூப்பராக இருக்குது. ஹேர்பின் பெண்டு ஒரு பெண்டுனா இந்த மாதிரி மலையில் வந்து இந்த மாதிரி ரோட்டில் ஓட்டுற ஃபீல் எப்படி இருக்குது பாருங்களேன், அட்டகாசமாக இருக்குது. வாவ், ரோடு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ மலையில் வந்து கொஞ்சம் போட்டி போட்டுலாம் போக முடியாதுங்க. ஏன்னா அவர் போகிறாருன்றதுக்காக அவர் கூட அதே ஸ்பீடு நம்ம மெயின்டைன் பண்ணி போக முடியாது. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டால் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக வண்டி ஓட்டிகிட்டு போக முடியும். இன்கேஸ் எதனா ஒன்றாலும் முன்னாடியே ஒருத்தவங்க இருக்கும்போது ஒரு ப்ரிகாஷன் இருக்கும். வா இந்த ரூட்டை பாருங்களேன், ஓ மை காட் அட்டகாசமாக இருக்குது பாருங்கள். ஓ ஹெவனுங்க, அப்படியே ஏதோ ஒரு இதுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. லைக் ஒரு பியூர் ஃபாரஸ்ட்டு
அப்படியே நம்ம தனியாக ஒத்தடி பாதையில் உள்ளே போனால் எப்படி இருக்கும். ஆனால் நம்ம பைக்கில் போகிறோம், ஆனால் அது பார்க்குறதுக்கு ஒத்தடி பாதைகள் நம்ம உள்ளே போன மாதிரி ஒரு பயங்கரமாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இது ஒரு டவுனான ரொம்ப ஒரு ஹேப்பின் பெண்டு. இங்கே பாருங்கள் எப்படி கார்னர் இறங்குதுன்ட்டு. சுமேஷ் பாதை முன்னாடி போயிட்டு இருக்காரு. எஸ் பசங்க எல்லாமே அசம்பிள் ஆயிருக்காங்க, இங்கே தான் நிற்கிறாங்க. எஸ் ஒரு வழியாக பார்த்தாச்சுங்க. இந்த பாருங்க நம்ம சூப்பர் பைக் டீம்ஸ். நடுவில் வருவா, நாளில் வருவா, இந்த பிரேக்னால தான் ஸ்லோவாக வரேன். அதுதான் அந்த பிரேக்னால நான் லாஸ்டா ஸ்லோவா வரேன், அதான் ஃப்ரண்ட் யூஸ் பண்றேன். நடுவில் வந்தா டிஸ்டர்ப் ஆயிடும். எஸ் நம்ம லாஸ்டா போலாங்க, ஏன்னா நம்ம வண்டியில பிரேக்ல அந்த பேக் சைடு பிரேக் வந்து கொஞ்சம் பம்பு வந்து லைட்டாக அடிக்கடி பிடிக்காமல் போகுது, ஃபால்ட் ஆகுது. ஸோ ஃப்ரண்ட் பிரேக் தான் நான் யூஸ் பண்ணுறேன். சில டைமில் நான் ஒர்க் ஆகுது, அது என்ன காரணன்றது எனக்கு தெரியல. பட் ரீசன் என்னென்னா, இன்கேஸ் வந்து நம்ம நடுவில் போகிறோம்னு வச்சுங்களேன், பசங்க யாருக்கும் டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது, அதுதான் மெயின் விஷயம். நம்ம பின்னாடி போனால் கூட கவலை கிடையாது, நம்ம ஸ்லோவாக கூட வந்துக்கலாம். ஆனால் நம்ம ஃப்ரண்ட்டில் போகிறோம்னு சொல்லிட்டு நடுவில் போகிற போயிட்டு நடுவில் என்ஜாய் பண்ணி ஓட்டுறவங்களுக்கு நம்ம டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது. பட் ப்ராப்ளம் கிடையாது, அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்கலாம். பட் ஸ்ட்ரெயிட்டோட இருந்தால் கூட சரி பரவாயில்லன்னு மேனேஜ் பண்ணி கியர் கட் பண்ணி ஃப்ரண்ட் பிரேக் வச்சு ஓட்டிக்கலாம். இந்த மாதிரி ஹேர்பின் பெண்டில் ஓட்டும் போது பிரேக் ரெண்டு பிரேக்குமே வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியங்க, இல்லைன்னா அது பெரிய தலைவலி ஆகிடும். வெறும் ஃப்ரண்ட் பிரேக் நம்பும் போது கஷ்டம், ஹெவி ஸ்பீடில் பிரேக் அடித்தா ஸ்டாப்பே ஆகிடும். அதனால நம்ம ஆஸ் யூஷுவல் இந்த ஸ்பீட்லேயே நம்ம போவோம், அதுவே எனஃப். பரவாயில்ல, இவ்வளோ இதுக்கப்புறம் வந்து நம்ம டீமை திரும்பி பார்த்தது சந்தோஷம்தான். அப்படி டீம் கூட சேர்ந்து ஒரு அழகான ரைடு. அந்த நான் பேசுகிறத கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன், அந்த சூப்பர் பைக் சவுண்ட்ஸை ஃபீல் பண்ணிகிட்டே வாங்க. ஹேர்பின் பெண்டில் போகிற ஃபீலை விட எனக்கு இதில் போகிற ஃபீல் தாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த பெண்டு தான் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது, அழகாக இந்த மோட்டோ ஜிபி கார்னர் மாதிரி சூப்பராக போகுது. இங்கே பாருங்க ஒவ்வொரு கார்னர் பெண்ட்ஸ்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. வாவ், இதெல்லாம் ஒரு அழகு. ரூட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க, அது திரும்பி வேறு ஏதோ ஒரு இடத்துக்கு போகிற ரோடு. ஸோ இதுதான் கீழே இறங்குற ரோடுன்னு நினைக்கிறேன். வா வா.
ஸோ நான் ஹேர்பின் பெண்டில் கூட பார்த்தீங்கன்னா இந்த கிராம மக்களை பார்க்க முடியாது. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்டு அந்த அழகை ரசித்து தான் ஓட்ட முடியும். ஆனால் ஒரே பக்கத்தில் போயிட்டு அதே பக்கத்தில் திரும்பி வந்தோம்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக அதே ஃபீலில் அதே இது தான் பார்க்க முடியும். ஆனால் இந்த பக்கம் மாறி வரும்போது பார்த்தீங்கன்னா இன்னொரு, அதாவது கொல்லி ஹில்ஸோட இன்னொரு ஒரு பக்கம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதும் தெரியுது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஹேர்பின் பெண்ட் போகிற ரூட்டை விட இந்த பக்கத்தில் போகிற ரூட்டில் தான் வந்து மக்கள் அதிகமாக வாழ்கிறாங்க, அது மட்டும் நல்லாவே தெரியுது. ஸோ நிஜமாக பார்த்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான ஒரு ரூட்டுங்க. நெக்ஸ்ட் டைம் நம்ம ஷார்ட்கட்டில் வரணும், காரில் வந்து இந்த ரூட்டில் தான் வரணும், ஏன்னா அதுதான் கிட்ட, இதுதான் கொஞ்சம் ஈஸியாக வர அளவுக்கு இருக்குது. அதனால் காரெல்லாம் வரோம் இல்லை ஃப்ரெண்ட்ஸாக வரோம் ஃபேமிலியாக வரோம் அப்படின்னா ஸோ இந்த பக்கம் வந்து பார்க்கலாம். எல்லாரும் மேலே ஏறுறாங்க பாருங்க. அந்த சூப்பர் பைக்கோட எக்கோ ஃபீல் சவுண்டை பார்த்தீங்களா? ஸோ நம்மளுக்கும் அந்த ஆஃப்டர் மார்க்கெட் எக்ஸாஸ்ட் போடலாம் தான் பார்த்தேன். ஆனால் ரோட்டில் வந்துட்டு கொஞ்சம் லாஸ்ட் டைம் வந்து ப்ராக்ஸ் அட்ஜஸ்ட் போடும்போதே பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து பிடிக்கும், சிலருக்கு வந்து அது கொஞ்சம் இரிட்டேட்டபுளாக இருக்குது. சரி, அதனால் நானும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த தடவை எதுவுமே போடாமல் அந்த ஒரிஜினாலிட்டி எக்ஸாஸ்ட்டை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேங்க. ஆனால் சேம் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் ப்ராக்ஸ் நான் தேடுறேன், கிடைக்கல. ஏன்னா என்னென்னவோ யாஷிமுரா அதெல்லாம் கிடைக்குது. எனக்கு இந்த ஆக்ரோபோவிக் யாஷிமுரா இதெல்லாம் கம்பேர் பண்ணுறதை விட எனக்கு வந்து என்னோட அந்த ப்ராக்ஸ்ன்றது எனக்கு ரொம்ப பிடிச்சி போனது. அதனால் அந்த ப்ராக்ஸில் கிடைக்குமா தான் நான் ரொம்ப பார்த்துக்கிட்டு இருக்கேன், ப்ராக்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. காருக்கார் என்ன வழி விட்டார் பாருங்க, சூப்பர், அப்பங்க 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 அப்பங்கன்னு பரவாயில்லைங்க. ஸோ ரொம்ப நல்ல மனிதர்கள் வந்து கரெக்டாக வழி விட்டுறாங்க. சில மனிதர்களுக்கு அந்த எண்ணம் கிடையாது, அவங்களுக்கு நான் ஏன்டா வழி விடணும் அப்படின்ற அளவுக்கு பண்ணுறாங்க, பரவாயில்ல. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷார்ட்டான ஒரு ரோட்டில் வந்து சரி ஒரு டீமாக போகிறாங்க நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வழி விட்டு அதை அனுப்புகிறாரு பார்த்தீங்களா, அதை பார்த்து ரசிச்சுட்டே அனுப்புகிறாரு. ஸோ நிஜமாக சொல்லப்போனால் அது ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் அது. படசோலை ஸோ ஃப்ரண்ட்டில் போகிற நண்பர் பார்த்தீங்கன்னா மேப் போட்டிருக்காரு. ஸோ அதனால் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு எல்லாருமே அப்படியே போயிட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் வந்து நம்ம கீழே கொஞ்சம் இறங்கியாச்சு, ஒரு முக்கால்வாசி இறங்கியாச்சுன்னு நினைக்கிறேன்.
இல்லை ஒரு ஹாஃப் தான் இறங்கியிருக்குமா தெரியல. பட் இந்த ரூட் ரொம்ப ரொம்ப சூப்பருங்க. கத்திட்டு போது பாருங்க, இதை பார்க்கும்போது எனக்கு ஆஃப்டர் மார்க்கெட் எக்ஸாஸ்ட் போடலாம் அப்படின்றது தோணுது. பட் என்ன பண்ணுறது, கரெக்டான எக்ஸாஸ்ட் கிடைக்கிட்டுங்க, நம்மளும் போடுவோம். இப்போ நம்ம லாஸ்ட் ஃபால்கன் நம்ம வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து ஆஃப்டர் மார்க்கெட் எக்ஸாஸ்ட் இருந்தது. பட் அதனால் கரெக்டாக அதை மேனேஜ் பண்ணி போயிட்டோம். பட் இந்த தடவை நம்மளுக்கு அது கிடைக்கல, ஒரிஜினாலிட்டியோடு கிடச்சிச்சு. ஓ, இங்கே ஏதோ ரோடு ஒர்க் பண்ணுறதுக்கான்னு தெரியல, பட் ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்களேன். இவங்க தாங்க அந்த இந்த கிராமவாசிகள்னால் இவங்க தான். ஓ, ரோடு சரியில்லை, மண்ணு வீல்ஸ் கிட்டாகுது, ஸ்லோவாக போவோம். ஓகே ஓகே ஓகே, அந்த இடத்துல மட்டும் வீல் ஒரு மாதிரி ஸ்கிட்டாக வர மாதிரி இருந்ததுங்க. ஃபுல்லாக மண் ஃபுல்லாக இருந்தனால கார்னர் திரும்பும்போது அப்படியே வீல் வழுக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது, ஸ்லிப்பரி ஆகிட்டு. எதிர்க்க யார் வந்தாலும் தெரியாது போல இருக்கு, அந்த அளவுக்கு இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு பக்கவா இது வந்து நிறைய கிராம மக்கள் வாழ்ற இடம். ஸோ அதனால இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கீழே இறங்கி வரும்போது இந்த ரூட்ல சில ஏரியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா மக்கள் வர ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்ட கிராம மக்கள் வர ரூட்டில் பர்டிகுலரான சில ஏரியாவில் மட்டும்தான் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ மீதி ஏரியா எல்லாமே போச்சுன்னா ஆஸ் யூஷுவல் வந்து நார்மல். இவங்க வந்து விவசாயம் பண்ணுறாங்களா என்ன ஏதுன்னு தெரியல, எப்படி இவங்களோட வாழ்க்கை முறையெல்லாம் வந்து கொண்டு போகிறாங்கன்னு தெரியல. என்றைக்காவது ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த மாதிரி கிராம மக்கள், இதுக்குள்ளேயே நிறைய ட்ரைபல் பீப்புளாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அவங்கக்கிட்டலாம் என்ன எப்படி இருக்காங்க, எப்படி வாழ்கிறீங்க, அவங்க நாகரிகம் பற்றிலாம் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. பட் அதுக்கு டைம் வேணும், என்ன பண்ணுறது. ஓ ஓ ஓ ஓ ஓ, வீல் ஸ்லிப் ஆகுது, வீல் ஸ்லிப் ஆகுது. ஓ, வீல் வழுக்குது, வழுக்கிட்டு போகுது. அவருக்கு மட்டும் நெட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரில, நானாக நெட்டு ட்ரை பண்ணுறேன், எனக்கு நெட்டே ஒர்க் ஆகலை, சரி மேப் போட்டுடலாம் அப்படின்னு பார்த்தா. ஆனால் அவருக்கு நெட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரில, மனுஷன் கரெக்டாக போகிறாரு. ஒருவேளை பல தடவை வந்துட்டு போயிருக்கேன்னு சொன்னார். ஓ மை காட், பிரேக் திரும்பி ஃபால்ட் பண்ணுது, பிரேக் திரும்பி ஃபால்ட் பண்ணுது. ஹேர்பின் பெண்டில் சிங்கிள் பிரேக் வச்சு இறங்குறதுன்றது சரியான தலைவலி. ஏன்னா பாருங்கள், இந்த இடம்லாம் ஸ்லிப்பரி ஆகும், அப்படியே ஸ்லிப் ஆகும், பிரேக்கே இல்லை. எனக்கு சரியான டென்ஷன் ஆகுது, ஏன்னா ஒரு ரைடை வந்து என்ஜாய் பண்ணுன்றது அவங்க கூட கம்பெனியில் ஓட்டணுங்க. இந்த பிரேக்கால் எனக்கு வந்து 100% வந்து என்னால் அவங்க கூட சேர்ந்து கம்பெனி கொடுக்க முடியல. ஒரு பயத்தோடையே ஓட்ட வேண்டியதாக இருக்குது, ஏன்னா வெறும் ஃப்ரண்ட் பிரேக்கை வச்சு நம்பி ஓட்ட முடியாது. மிஸ் ஆச்சுன்னா வழிகிட்டு நேராக உள்ளே போக வேண்டியதுதான்.
என்னப்பா அது சைக்கிள் கேப்ல எல்லாருமே காணாமல் போயிட்டாங்க. அட்டி தூள்னு பறந்துட்டாங்களா? யாராவது ஒருத்தராது கண்ணில் படுங்கயா. கடைசி என்ன சோலோ ரைடர் ஆகிட்டானுங்களே. இந்த ரோடு தானா? நான் பாட்டுக்கு இதில் போகிறேன். பிடிக்கல சிறப்பாங்க. ஓகே, பசங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்காக வெயிட் பண்ணாங்க. ஏன்னா மிஸ் ஆகிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக வெயிட் பண்ணாங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் ஒரு வழியாக நின்று வெயிட் பண்ணி பிக் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ சுமேஷ் போ நம்மளுக்காக ஸ்லோவாக போகிறாரு. பாவம் மனுஷன், அவரோட நம்மளால் அவரோட ரைடு கெட்டு போகக்கூடாது. நிஜமாக சொல்ல போனால் நல்லாயிருக்கு எக்ஸ்பீரியன்ஸ், ரைடு எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் இந்த பிரேக் ஒரு பிரச்சனையால் எனக்கு வந்து கொஞ்சம் பதட்டத்தோட வண்டி ஓட்ட நிலைமை ஆகிடுச்சிங்க. ஏன்னா ரோடு பார்க்குறீங்கல்ல, நீங்கள் ரோடு பார்ப்பீங்க. இந்த ரோட்டில் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து உங்களால் வந்து இது பண்ணி ஓட்டுறது கஷ்டம், வெறும் ஒரு சிங்கிள் பிரேக்கில் வச்சுக்கிட்டு. ஏன்னா எல்லாமே ஆஃப் ரோடு தெரியுதா, கம்ப்ளீட்டாகவே வந்து மேலே வந்து ஃபுல் ஹாப்பி அண்ட் பெயின்ஸ்லாம் வர மாதிரி வந்துச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆஃப் ரோட் டைப்பில் இருக்குது. வெறும் ஃப்ரண்ட்டு பிரேக்கை மட்டும் வச்சுனா யூஸ் பண்ணணும்னு வச்சுங்களேன், கம்ப்ளீட்டாக அது வழுக்கி விழுற மாதிரி ஆகும். அதனால் கொஞ்சம் பார்த்து போக்க வேண்டியதாக இருக்குது. ஸ்ட்ரெயிட் ரோடு அந்த ப்ராப்ளம் இல்லைங்க. ஸோ அட்லீஸ்ட் கியர் கட் பண்ணியாத வண்டி நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ரோடுன்னு சொல்லும்போது கொஞ்சம் நம்ம பார்த்து போய் தான் ஆகணும். சரி, கொஞ்சம் இறங்குற வரைக்கும் கஷ்டப்பட்டாதே இறங்கிடுவோம், அதுக்கப்புறமா கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம். வண்டியை எங்கேயாவது ஒரு இடத்துல பிரேக் போடும்போது வண்டியை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுவோம், திரும்பியும் பிரேக் வந்து நார்மலாக ஆகும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு போவோம். ஆ பாருங்கள், ரெண்டு பெரியவங்க இவ்வளோ அழகாக உட்காந்து கதை அடிச்சிட்ருக்காங்க. அவங்க வாழ்க்கை எவ்வளோ அழகாக டைம் பாஸ் பண்ணி பேசிகிட்ருக்காங்க. நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா அழகாக போயிட்டு எங்கன்னா ரெசார்ட்டு, காஃபி பார், டீ கடை, இந்த மாதிரி எங்கன்னா உட்காந்து அவங்கவுங்களோட வாழ்க்கை தரத்துக்கேற்ற மாதிரி பேசுவோம், பெரியவங்க பேசுவாங்க. ஆனால் இது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து இயற்கை எழிலோடு வாழக்கூடிய ஒரு இடம். ஸோ இப்படிப்பட்ட இடத்துல இவங்க பார்த்திங்கன்னா சூப்பராக ஜாலியாக அழகாக அந்த இந்த மாதிரி உட்கார்ற திண்டு இருக்குது பார்த்திங்களா, இதில் உட்காந்து ரசிச்சுக்கிட்டே அவங்க அதை பேசுகிறாங்க. நிஜமாக சொல்லப்போனால் இந்த மாதிரி இடம்ன்றது ஒரு கிஃப்ட்டு தான். பட் ஆனால் வந்து அவங்கவுங்க பிறந்து வாழ்ந்த முறை தான் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ண வைக்கும்.
ஸோ இப்போ இங்கேயே பிறந்து வாழ்ந்துருக்காங்கன்னா அவங்களுக்கு இதோட மைனஸ் ப்ளஸ் எல்லாமே தெரியும். ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிட்டி லைஃப்பில் வாழ்ந்துருப்போம், நம்மளை இங்கே வாழ விட சொன்னால் ஒரு வாரம் இருக்கலாம், 10 நாள் இருக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற ஒர்க்கு அதுக்கேற்றது எல்லாமே இங்கே இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட இடத்துல வந்து காட்ஸ் ஓன் கிஃப்ட் மாதிரி இவங்களுக்கு கிஃப்ட் கிடச்சிருக்கிறது சந்தோஷம். நம்ம இதை வந்து அழகாக அந்த ரிலாக்ஸேஷன் பிளே டைமிங்கில் மட்டும் அங்கேருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து இதை பார்த்துட்டு போகிற மாதிரி வரும். ஆனால் இங்கேயே நம்ம இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா, சத்தியமாக ஒரு நல்ல வேலை கிடச்சி இங்கேயே இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா, நிஜமாக சொல்லப்போனால் இதெல்லாம் சொர்க்கங்க. பாருங்கள், எந்த பொல்யூஷன் கிடையாது, நேச்சுரல் ஏர் மட்டும்தான் க்ரீனிஷாக இருக்குது, உங்களுக்கு ரெண்டாவது எந்த தொல்லையும் கிடையாது, ரிலாக்ஸ்டாக அவங்களோட வாழ்க்கையை கொண்டு கொண்டாடலாங்க. இங்கே தான் ரோடு கொஞ்சம் நல்லா இருக்கு, நடுவில் போட்டிருக்காங்க, அந்த இடம்லாம் ரொம்ப மோசம். பாருங்க இந்த பிரேக் ஷோவில் நம்ம பசங்களுக்கும் எனக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸில் நான் போயிட்டுருக்கேன் பாருங்கள். இதில் வேறு 4th வாங்க, 5th வாங்க, நடுவில் வாங்க அப்படின்றாங்க. எங்கேத்த நான் நடுவில் வர்றது கஷ்டம், ஏன்னா நம்ம போனால் அது அவங்களுக்கும் சேர்ந்து ஒரு டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி ஆகிடும். பா எவ்வளோ ஷார்ட்டாக இருக்கு பாருங்க, அந்த டேர்னிங் திரும்புறது பார்த்தீங்களா, இவ்வளோ ஷார்ட்டான டேர்னிங், நிச்சயமாக செம்ம கஷ்டங்க அது திரும்புறது. வண்டியோடு சேர்ந்து நாமளும் சாய வேண்டியதாக இருக்குது, அப்போ தான் பாடியே டேர்னாக வரனால தான் வண்டி திரும்புது, இல்லைன்னா சத்தியமாக திரும்புறது கஷ்டம். தெரியுதா திரும்ப இறங்குறாங்க பாருங்க. கொஞ்சம் பயமா இருக்குங்க, பேக் பிரேக் பிடிக்காதனால ஃப்ரண்ட் பிரேக்கை வச்சு நம்பி போறனா டக்குன்னு வாரி விட்டுருமோ அப்படின்ற ஒரு பயம் வந்துருச்சு. சரி ஓகே, நம்ம நெகட்டிவாக சொல்லிட்டு இருந்தோம்னா கஷ்டம், நம்ம தூக்கி போட்டு ரிலாக்ஸ்டாக மைண்டில் வண்டி ஓட்டுவோம். ஏன்னா பார்த்துட்ருக்க நீங்களும் அதனால் வந்து எதுவும் அப்செட் ஆகக்கூடாது. ஸோ அதனால் நம்ம ரிலாக்ஸ்டாக கூட வண்டி ஓட்டுவோம், இயற்கை நிலையோடு சேர்ந்து ஸ்லோவாக ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஸ்லோவாக போகிறனால ஒன்றும் தப்பு கிடையாது. எவ்வளோ சீக்கிரம் கீழே இறங்க போகிறோன்னு தெரியல, அதுக்கப்புறமா சின்ன ரோட்டில் ஓட்டும் போது தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இன்னும் ஒரு 2-3 ஹவர்ஸ்க்குள்ளே இருட்ட போது, அதுக்கப்புறம் இருட்டில் வண்டி ஓட்டுறதை நினச்சா தான் கொடூரமாக இருக்குது. வாவ், எதிர்க்க பாருங்களேன் ஒரு மவுண்டன் எவ்வளோ அழகாக இருக்குது. ஃபால்கன் பையா என்னாச்சு உனக்கு, திடீர்னு உடம்பு சரியில்லை, ஏன் இப்படிலாம் பண்ணுற, மெக்கானிக் அண்ணா கிட்ட அப்பயே கேட்டேன், அண்ணா கரெக்டாக வண்டியை கொடுங்க அப்படின்ட்டு, எல்லாம் கரெக்டாக இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னார். நேற்றே ஃபோன் பண்ணி அவருக்கு சொல்லியிருப்பேன். ஸோ என்னால் மவுண்டன்லேருந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக டவர் ரீச் ஆகலை, என்னால் அவரை காண்டாக்ட் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே இறங்கின உடனே எங்கன்னா ரெஸ்ட் பாயிண்ட்டு நிறுத்துவாங்க பசங்க, நிறுத்தும் போது நான் கண்டிப்பாக அவருக்கு ஃபோனை போட்டு அந்த பஞ்சாயத்து கதையை என்னென்னு சொல்லியே ஆகணும். ஸோ
ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு 70% வந்து கீழே இறங்கியாச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது, இன்னும் ஒரு 30-40% இருக்குது. பட் பசங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு சின்ன ஒரு பிரேக் எடுத்திருக்காங்க. ஓகே, கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு சரி வண்டி எடுத்துகிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்மளும் அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வண்டியை ஓட்டிடுவோங்க. ஸோ அதனால் நம்மளும் அப்படியே வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். மேலே அங்கே தெரியுது அது சின்ன ரெண்டு சின்ன ஒரு வீடு இருக்குது, ரெண்டு வீடு. அந்த ரெண்டு வீடு வந்து என்ன ஏதுன்னு தெரியல. பாருங்க தெரியுதா மேலே? எஸ், நம்ம இப்போ சுமேஷ் ப்ரோக்கு முன்னாடி போயிட்டுருக்கோம், அவர் பின்னாடி வந்துட்டுருக்காரு. கம்மான் சொல்லி குட்டி, சென்னை வரைக்கும் போயிடுமா எந்த கிரச்சனையும் பண்ணாமல். நீ சென்னை வரைக்கும் நீ போய்ட்டுன்னு வச்சுக்கோ, ஏன் அடுத்த நாளே மெக்கானிக்கானகிட்ட கொண்டு போய் உன்னை விட்டுட்டு அந்த பிரேக் பிரச்சனை என்ன பஞ்சாயத்தும் நான் ஃபுல்லாக பார்க்க சொல்லிடுவேன், ஒரு ஜென்ரல் சர்வீஸும் பண்ண சொல்லிடுவேன். ஆ, கொஞ்சம் சென்னை வரைக்கும் பத்திரம் போய்ட்றா சொல்லும் ஃபால்கன். செமையா இருக்கு ஏரியா. இதுதான் ஒரு ரோடு போகுது, இது வேற எதுக்கும் ஒன்று ரோடு போடுறான்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக கீழே போய் மெயின் ரோடை ஜாயின் பண்ணுற வரைக்கும் இந்த ரூட்டோட அழகான ஒரு ஃபீலை வந்து உங்ககிட்ட வந்து கொஞ்சம் அப்படியே அதை ராவாக காமிச்சிடணும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சில அதுக்கப்புறம் ராவாக காமிச்சிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டைரெக்டாக போகும்போது ரோட்டில் போகும்போது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, ரிலாக்ஸ் பண்ணிட்டு கூட கொஞ்சம் அங்கங்கே தேவையான இடத்த காட்டிக்கலாம். இங்கே பாருங்கள், ரொம்ப செங்குத்தாக இறங்குது. ஓ மை காட், இந்த ரோடு எகிரி எகிரி குதிக்குதுங்க. ஓ, வண்டி மாட்டிக்கிச்சு. வண்டி கொண்டு போய் சைடில் விழுவிட்டு இருக்காருங்க. பரவாயில்ல, எடுத்துட்டாரு. அது அந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா நேக்டு வண்டின்றதுனால அது புல் பண்ணி எடுத்தோடனே வந்துருச்சு. நம்மளை மாதிரி வண்டி வந்தேன்னா அவ்வளோதான் கதை. கொடூரமா இருக்கு கடவுளே, இந்த பெண்டு இறங்குறத பாருங்களேன். ஓ ஷிட், பிரேக் இல்லாம இறங்குறது கொய்யால. ஓ
ரொம்ப ரிஸ்க்காக இருக்குங்க. வேணா வேணா, கொஞ்சம் பொறுமையாகவே இறங்குவோம். ஏன்னா சமத்துலையும் இருக்குது, பிரேக் இல்லாமல் இறங்குறது. கொஞ்சம் இந்த ரோடு தான் போட்டு வைங்களாம்ப்பா. கார்னரில் பார்த்து பள்ளம் பள்ளமாக வச்சா எங்கே இருந்து திருப்புறது? கடவுளே, இந்த ரோடு நல்லா வரும்னு சொல்லி பார்த்தா இது அநியாயத்துக்கு மோசமாக இருக்கு. ஷிட், மொத்த எனர்ஜி உறிஞ்சிச்சுங்க. அந்த டைம் வாழ்க்கையை வெறுத்துட்டேங்க பிரேக்கால. கடவுளே, எனர்ஜிலாம் ஸ்பாயில். என்ன காரணம் அப்படின்னா, ஒவ்வொரு ஒரு ஒரு பிரேக்கோட வெண்டு வந்து பார்த்திங்கன்னா செம்ம ரிஸ்க்கான கார்னராக இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் சுத்தமாக இல்லாதனால சரியான தலைவலி. ஸோ பிரேக் சுத்தமாக பிடிக்காதனால பார்த்திங்கன்னா சரியான தலைவலி. அது செம்ம ரிஸ்க்காக இருக்குங்க. ஏன்னா முடியல, வண்டியை ஓரம் போட்டு ரெஸ்ட் எடுத்துடலாமான்ற அளவுக்கு இருக்குது. பொறுமையாக வண்டி எடுத்துக்கலாமான்ற அளவுக்கு. ஏன்னா இந்த ஏரியாவோட கார்னரிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. ஓ மை காட், மலை விட்டு இறங்கிட்டோம் போல இருக்குங்க. ஓ கடவுளே,
ஏன்னா மிஸ் ஆச்சுன்னு வச்சுங்களேன், வண்டிக்கு நானும் சேர்ந்து ஒரு 4-5 பெல்ட் அடிச்சுட்டு போய் கீழே விட வேண்டி தான். ஏன்னா ரெண்டு பேரையுமே பிடிக்க முடியாது. நானும் ஒரு பக்கம் உருண்டுட்டே போய் கீழே விட வேண்டி தான், ஸோ வண்டியும் ஒரு பக்கம் உருண்டுட்டே போய் கீழே விட வேண்டி தான். ஸோ அந்தளவுக்கு ரிஸ்க் ஆகிரும், அந்தளவுக்கு ஒரு கொடுமையான ஒரு ரோடு. காடு நன்றி நன்றி நன்றி, ஒரு வழியாக நல்லபடியாக இறங்கிட்டேன். தேங்க்ஸ் டா ஃபால்கன், தேங்க்ஸ் தேங்க்ஸ், நன்றி உனக்கு. நல்லபடியாக மலை மேலேருந்து கீழே இறங்கியாச்சு, இல்லை இன்னைக்கு இருக்கான்றதே தெரியல. எனக்கு டென்ஷனில் காதே அடைச்சிக்கிச்சுங்க. நான் 40-50 உருட்டினா கூட பரவாயில்ல, நான் பொறுமையாக போய் கூட சென்னை சேர்ந்துக்கிறேன். ஒரு வழியாக இந்த வீடியோவை வந்து நான் போடுறதுக்குள்ளே படாத பாடு பண்ணிட்டேங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, எபிசோட் 7 வீடியோ பார்த்தீங்கன்னா ரிட்டன் வந்து நான் கரெக்டாக கோப்ரோவில் வேறு ஒரு கோப்ரோவில் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன். ஸோ என்ன ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா, மெமரி கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வர வரைக்கும் கரெக்டாக தான் இருந்துச்சு, நடுவில் வந்து மழை வந்துச்சுங்க. அந்த ரெண்டு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வீடியோவில் பார்த்துருப்பீங்க, இது அது வந்து இந்த வீடியோவில் வராது, இதுக்கு அடுத்த வீடியோவில் வரும். ஸோ ஒரே சேம் ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கோப்ரோவில் எடுத்துகிட்டு வந்தனால என்னாச்சு, அந்த மழை பட்டதுனாலே இல்லை என்ன ரீசன் தெரியல, சடனாக வந்து உள்ளே இருக்கிற எந்த ஃபைலுமே வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே காட்டவே இல்லை, ஃபைல் இல்லாத மாதிரி காமிச்சிருச்சு. எனக்கு சரியான டென்ஷன் ஆயிடுச்சு, ஐயோ என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு வீடியோ எடிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், எப்பயும் போல் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு செட் பண்ணிவிட்டு சரி எடிட் பண்ணலாம்னு உட்காரும்போது பார்த்தீங்கன்னா ஃபைல் ரெக்கவரி ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்றே நான் வீடியோ கொடுக்க வேண்டியது, ஸோ நேற்று வயலில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ரெக்கார்டிங் மாதிரி போட்டு ஃபைனல் வீடியோ நான் தேடிக்கிட்டு இருக்கேன், ஃபைனல் வீடியோ காணும். ஸோ அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் திரும்பியும் வந்து வேறு ஒரு நண்பர்கிட்ட போய் கொடுத்து அதை ரெக்கவரி போட சொல்லி அவர் ஒரு சம் பெய்டு சாஃப்ட்வேரில் போட்டு அவர் ரெக்கவரி பண்ணி ஒரு வழியாக வீடியோஸ்லாம் எடுத்து கொடுத்தாரு. அவர் கொடுத்ததுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வீடியோஸ் வந்து அதில் வந்து போயிடுச்சு, முக்கியமான சில பயங்கரமான வீடியோஸ்லாம் போயிடுச்சு, அதனால் சில வீடியோலாம் நான் காப்பாற்றிட்டேன். ஸோ இது எபிசோட் 7, இதுக்கு அடுத்தது எபிசோடு 8 வரும். அந்த எபிசோடு 8 கொல்லி ஹில்ஸோட ரைடு முடிஞ்சு போச்சு. ஸோ அடுத்து ஒரு சூப்பரான ஒரு ரைட் பிளான் பண்ணியிருக்கேன், அது என்ன ஏதுன்னு சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி சில அப்டேட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணிட்டு தான் நம்ம பண்ணுவோம். ஸோ அந்த ரிட்டன் வர போகிற வந்து பார்த்திங்கன்னா கொல்லி ஹில்ஸோட ஹிடன் வில்லேஜ் ரூட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க. போகும்போது அந்த 70 ஹேர்பின் பெண்ட் வழியாக தான் நம்ம போயிருப்போம், ஆனால் வரும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த வேறு ஒரு ரூட் வழியாக அந்த ஹிடன் ஃபாரஸ்ட் ஹிடன் வில்லேஜ் வழியாக நம்ம வந்திருப்போம். அந்த ஹிடன் வில்லேஜ் இதுக்குள்ளே இப்படி ஒரு வில்லேஜ்லாம் இருக்கா அப்படின்றத அந்த பக்கம் போகும்போது தாங்க எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா நானும் கொல்லி ஹில்ஸில் ஏகப்பட்ட இடம் ரவுண்ட் அடித்தோம், ஒரே ஒரு இடத்துல தான் க்ரௌட் அந்த மார்க்கெட் இருக்க மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் எங்கேயுமே நான் கூட்டத்தை பார்க்கவே இல்லை, ஒரு ஆளை கூட காணும், வீடையும் காணும். ஆனால் அதுக்கப்புறம் அந்த ரிட்டன் வேறு ரூட்டில் வரும்போது தான் எல்லாத்தையுமே பார்த்தா நிஜமாக சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் நம்ம கொல்லி ஹில்ஸ் போகிறோம் அப்படின்னா லாவிஷாக ஒரு 3-4 போயிட்டு எல்லா ஏரியாவையும் ஸ்லோவாக பார்த்து ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு சமையான ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணிட்டு வரலாம். நிறைய அப்டேட் பண்ணலாம் தாங்க நினைக்கிறேன், ஆனால் ஒன்றுனா நினைக்கிறோம். ஏன்னா ஒரு சில டைமில் சூப்பர் பைக் டீமாக வரும், ஒரு சில டைம் நம்ம தனியாக போகிற மாதிரி ஆகிடும், அதனால் அது எப்படி என்னன்றலாம் பார்த்தலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த த்ரில்லிங்கான அந்த கார்னரில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம பைக்கில் திரும்பி அதே சமையல் சேம் கம்ப்ளைண்ட் தாங்க, என்னென்னு பார்த்தீங்கன்னா இறங்கும்போதும் அதே கம்ப்ளைண்ட் வந்துச்சு, ஏறும்போதும் அதே கம்ப்ளைண்ட் வந்துச்சு, ஆனால் நடுவில் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. ஒரு வழியாக போராடி அப்படியே போயிட்டு நம்ம ரிட்டன் வந்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கொல்லி ஹில்ஸ் ரைடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த ரைடோட நம்ம சென்னையை ரீச் பண்ணுறோம், அந்த வீடியோ தான் அடுத்த வீடியோவில் வரும். நடுவில் மழைகள்லாம் வந்து பெரிய சம்பவம்லாம் இருக்கும், அதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ நிஜமாக செமையான ஒரு ரைடு முடிஞ்சிச்சுங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு யாரப்பசம் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் தட்டுக்கோங்க. செமையான ஒரு சூப்பரான ரைடு வந்து சில பேர் கூட பிளான் பண்ணி வச்சிருக்கிறேன், அது கரெக்டாக அமைஞ்சதுன்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்கும், அப்படி இல்லைனா தனியாக ரைட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அது என்ன என்றெல்லாம் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன், அடுத்த வீடியோட எண்டில் அப்டேட் கொடுக்குறேன், சரிங்களா. ஸோ பைக்கு யார் ட்ரைவ் பண்ணுங்கள், ஹெல்மெட் போட்டு ட்ரைவ் பண்ணுங்கள், ரைடிங் ஸ்போர்ட் ட்ரைவ் பண்ணுங்கள், பார்த்து ட்ரைவ் பண்ணுங்கள், சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான அப்டேட்டில் பார்த்துலாம். சேம் டைம் ஃபால்கன் சர்வீஸ் விட்டணும், அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் அடுத்த ஒரு சூப்பரான அப்டேட்டோட பார்ப்போம். ஓகே பாய்.